ஒவ்வொரு நொடியும் புதிதானது, ஒவ்வொரு நிமிடமும் புதிதானது, எது எப்போ வேணால் நடக்கலாம். உண்மையான ஞான நிலை என்பது என்ன? அனைத்திற்கும் தயார் நிலையில் இருப்பதே ஞானம்ன்றேன். நீங்கள் எப்பேற்பட்ட நல்லவராக இருந்தாலும் சரி, சூழ்நிலை என்பது உங்களை கையில் எடுத்துக்கொள்ளும். ஸோ சூழ்நிலை ப்ளே பண்ணும்போது நீங்கள் வந்து பாதிக்கப்பட்ட நபராக மட்டுமே இருப்பீர்கள். குருவே சரணம். நான் லண்டன்லேருந்து கதைக்கிறேன், பிரியா கதைக்கிறேன். ரொம்ப நன்றி சிவராத்திரி அன்று நீங்கள் தந்த குண்டலினி யோக பயிற்சிக்கும் தீட்சைக்கும். ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு குண்டலினி யோகம். அது குண்டலினி சக்தியை மேலே உயர்த்தும் பொழுது இவ்வளவு அற்புதங்கள் நடக்குமான்றது உண்மையாக பிரமிப்பாக இருந்துச்சு. அப்படி ஒரு அனுபவம் கிடைச்சிது எனக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி விஷ்ணு தம்பி. உங்களை விஷ்ணு தம்பி என்று கூப்பிட்றேன், ஆனால் உண்மையாக நீங்கள் ஒரு மகா குரு, ஒரு விஷ்ணு தம்பிக்குள்ளே இருக்கிற மகா குரு நீங்கள். நீங்கள் நல்லா வளரணும். உங்களுடைய பெரம்பொருள் ஃபவுண்டேஷன் இன்னும் சீரும் சிறப்புமாக நன்றாக வளர்ந்து பெரம்பொருள் எஜுகேஷன் தான் நமாற வேணுமென்று நான் கடவுளை பிரார்த்திக்கின்றேன். உங்கள் மூலமாக எத்தனையோ உள்ளங்கள், எத்தனையோ உயிர்கள் நல்ல நிலைமைக்கு வரவினும். அவர்கள் மூலமாக இன்னும் எத்தனையோ எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் நல்ல நிலையை அடைவினும். அதுக்கு நீங்கள் பெரிய ஆலமரமாக இருந்து எல்லாருக்கும் நிழல் கொடுத்து நீங்களும் சீரும் சிறப்புமாக கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கும் இன்னும் இன்னும் நிறைய கிடைக்கணுமென்று கும்பிடுகிறேன். மிக்க நன்றி. குருவே சரணம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். சூழ்நிலையை புரிந்து நடந்து கொள்வது மட்டும்தான் ஒரு மாபெரும் பக்குவம். தயவு செஞ்சு இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதை எப்படி சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பல வீடியோஸில் இதனுடைய சாராம்சத்தை அப்பப்போ கொஞ்சம் அள்ளி தெளிச்சிருப்பேன். இப்போ கொஞ்சம் அதை டீட்டெயிலாக பேசலாம். ஒவ்வொரு நொடியும் புதிதானது, ஒவ்வொரு நிமிடமும் புதிதானது, எது எப்போ வேணாலும் நடக்கலாம், யாருக்கு வேணாலும் நடக்கலாம். நம்ம ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளேயே போக முடியாது. நம்ம அறிவாளியாகவே இருக்குன்னு நினச்சாலும் இந்த பிரபஞ்சம் நம்மளை அறிவாளியாக இருக்க விடாது. எங்கேயாவது நம்மளை டம்மி பண்ணிடும். அப்படி இல்லாட்டினா எங்கேயாவது நம்ம வந்து நம்மளே மறந்த நிலையில் கூட செயல்பட வச்சிடும். ஏன்னா எப்பயுமே நம்ம கான்சியஸாகவே இருப்போம்லாம் சொல்ல முடியாது. இந்த பக்குவம் வந்துருச்சுன்னா இந்த சூழ்நிலையை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னா, உங்களுடைய மனைவி வந்து இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம். இல்லை மனைவியாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களோட கணவன் அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. உங்களுடைய லைஃப் பார்ட்னர்ன்றவங்க எப்போதும் ஒரே மனநிலையில் இருக்க மாட்டார்கள். மனம் என்பதே ஒரு நாளைக்கு 72,000 தாட்ஸ்க்கு மேலே திங்கிங் பண்ணுது அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். ஸோ அப்போது இப்போது எப்போ பார்த்தாலும் என் மனைவி என்கிட்ட சிரித்து பேசணும், இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் என் கணவன் என்கிட்ட சிரித்து பேசணும், எப்போ பார்த்தாலும் புரிஞ்சு நடக்கணும், எப்போ பார்த்தாலும் எனக்கு பிடிச்ச மாதிரியே தான் அந்த சூழ்நிலை, அந்த சம்பவம், அந்த குடும்பம் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போது மூடு ஸ்விங்குன்றது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பீரியட்ஸ் டைமில் பெண்களுக்கு மூடு ஸ்விங்குன்றது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். பட்டு பட்டுன்னு கோவம் வரும், தேவையில்லாத வார்த்தைகள் பேச தோணும். சில பேர் திமிரில் பேசுகிறது வேறு. நான் திமிரில் பேசுகிறதே நான் சொல்லலை. எக்ஸப்ஷனல் கேசஸ் பற்றி நான் பேசலை. ஜென்ரலாக நடக்கக்கூடிய விஷயங்களை நான் பேசுகிறேன். அப்போ அவங்களுடைய மனநிலை என்பது எப்போது வேண்டுமானும் மனிதனுக்கு மாறிக்கொண்டே இருக்கும். ஸோ நேற்று இருந்த மாதிரியே இன்றைக்கி ஒருத்தர் இருக்க மாட்டான், கொஞ்சம் மாற்றி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி விட நாளைக்கு கொஞ்சம் மாற்றி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை எல்லாத்தையும் கடந்து சில நேரத்தில் பேசாமல் இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. அப்போது மிக சிறந்த பக்குவமான மிக சிறந்த புரிதல் என்னவென்றால், நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும், சூழ்நிலையை புரிஞ்சு அனுசரித்து நடந்துக்கணும். எப்பயுமே வந்து நீங்கள் அறிவாளியாக இருக்கணும்னு நினச்சாலும் அவுட் ஆயிடுவீங்க. எப்பயுமே எனக்கு பிடிச்ச மாதிரியே இந்த பிரபஞ்சம் செயல்படணும்னு நினச்சாலும் நீங்கள் மாட்டிப்பீங்க. உண்மையான ஞான நிலை என்பது என்ன? அனைத்திற்கும் தயார் நிலையில் இருப்பதே ஞானம்ன்றேன். அதை பல இடங்களில் சொல்லியிருந்தாலும் அதை இந்த இடத்துல எப்படி மேட்ச் ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா, மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, உங்கள் வாத்தியாராக இருந்தாலும் சரி, மாஸ்டராக இருந்தாலும் சரி, மனநிலையும் சரி கால சூழ்நிலையும் சரி ஒரே போன்று இருக்காது. சில நேரத்தில் மனநிலை வந்து பிரச்சனை பண்ணும், சில நேரத்தில் மனநிலை நன்றாக இருந்தாலும் சூழ்நிலை என்பது பிரச்சனைகளை கொடுக்கும். இதை உங்களுக்கு எப்படி எக்ஸாம்பிளுக்கு சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்னா, இப்போது அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நல்லவராக இருக்கலாம், நல்லவராக கெட்டவராக அதை விட்டுருங்க, நான் அதுக்குள்ளேயே போல ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அவர் நல்லவராக இருக்கலாம். ரஷ்யன் அதிபர் விளாடிமிர் புதின் நல்லவராக இருக்கலாம். உக்ரைன் அதிபர் அவர் கூட நல்லவராக இருக்கலாம். ஆனால் யார் நல்லவராக இருந்தாலும் அவங்களுடைய மனநிலை, இப்போ மூணு பேரோட மனநிலை நல்லா இருக்குதுன்னே வச்சுக்கோங்களேன், ஆனால் இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த சூழ்நிலை, இந்த அசாதாரணமான இந்த போர் சூழ்நிலை,
அப்படின்றத நீங்கள் தயவு செஞ்சு கவனித்து கூர்ந்து கவனிக்கணும். இந்த பிரச்சனையினால் மற்ற நாடுகள் பாதிக்கப்பட்டுருமா, நேட்டோ படைகளை அனுப்பாமல் இருந்தால் வேறு ஏதாவது பிரச்சனை வந்துருமா, உக்ரைனை வந்து யூரோப்பியன் யூனியன் கூட வந்து நம்ம சேர்க்கலன்னா வேறு ஏதாவது பிரச்சனை வந்துருமா, இல்லை சேர்த்தா வேறு ஏதாவது பிரச்சனை வந்துருமான்னு சொல்லி இந்த கால சூழ்நிலையான இந்த கால சக்கரமானது பல விஷயங்களை வந்து யோசிக்க வைக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்பேற்பட்ட நல்லவராக இருந்தாலும் சரி, சூழ்நிலை என்பது உங்களை கையில் எடுத்துக்கொள்ளும். ஸோ சூழ்நிலை ப்ளே பண்ணும்போது நீங்கள் வந்து பாதிக்கப்பட்ட நபராக மட்டுமே இருப்பீர்கள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நவகிரகத்தினுடைய வெளிப்பாடு, நவகிரகங்களுடைய பேச்சு, நவகிரகங்களுடைய விளையாட்டு. அப்போ புரிந்து நடந்து கொள்வது என்ன, சூழ்நிலை என்பது ஒரே போல இருக்காது, எது எப்போ வேணுமானாலும் நடக்கலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம். நம்மளுடைய ஞானத்தன்மையில், நம்மளுடைய புத்திசாலித்தன்மையில் எது எப்போ வேண்டுமானாலும் நடக்கலாம், நம்ம அதுக்கு தயார் நிலைக்கும் வந்து விடுவோம், இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைக்கும் வந்து விடுவோம், இந்த பக்குவ நிலைக்கும் வந்து விடுவோம். நடக்கிறது நடக்கிற மாதிரி அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு இதுக்கு சொல்யூஷன் என்ன பண்ணுறதுன்ற தன்மையில் நடுநிலையோடு நீங்கள் சிந்தித்து விட்டீர்கள் என்றால் உங்களது வாழ்வு மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ எண்டில் நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, சூழ்நிலை எப்போது வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் மாறலாம். பாயிண்ட் நம்பர் ஒன், மனநிலை என்பதும் ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது, வெளியில் நடித்தாலும் உள்ளுக்குள் மாறிக்கொண்டே இருக்கும். இது ரெண்டும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத அக்செப்ட் பண்ணிவிட்டு வாழ்க்கையை எப்படி மிக சிறப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறதுன்ற வித்தையை கற்றுக்கொள்வதற்கு பேர் தான் ஞான கல்வி. நன்றி, வணக்கம். நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம், பல உயிர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வஸ்திர தானம், துணிமணி எடுத்து கொடுத்துருக்கோம், பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம். அது போக ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அமைச்சு வச்சிருந்திருக்கோம். ஃபுட்பால்ல நேஷனல் லெவல்ல பாரம்பரிய ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும் போது உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ, இவ்வளவுதான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளவு முடியுமோ அவளை நீங்க அனுப்பும் போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலை அடையும், அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓபனாக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பூர் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். அதற்கு உங்களால் முடிந்த பண உதவியையோ அல்லது பொருள் உதவியோ நீங்க செய்யணும்னு விருப்பப்படுறவங்க ரெகுலர் பேசிஸ்ல பண்ணும்போது இந்த ஃபவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி கொண்டு செல்லலாம். நன்றி, வணக்கம்.